ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஃபைவ் டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது கவர்மெண்ட் ஜியோ சிம்ல ஃபை ஜிபி டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு வந்து காலியாக போச்சு நான் காலி பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹேப்பியான நியூஸ் தான் இந்த வீடியோவில் இருக்கு ஸோ மறுபடியும் வந்து ஜியோ வந்து அந்த ஃபைவ் ஜிபி டேட்டா கொடுத்துருக்காங்க ஸோ ரெனுவல் ஆகிடுச்சு ஸோ அது வந்து ஒவ்வொரு மந்த்த்க்கு நம்ம ரினிவல் ஆகும்னு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த ஒவ்வொரு மந்த் ஆயிடுச்சு ஸோ எனக்கு கிடைக்குமா ப்ரோ ஸோ அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கணும் ஏன் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அந்த ஃபைவ் ஜிபி டேட்டா ஆக்டிவேட் ஆயிருக்கும் உங்களுக்கு ஆக்டிவேட் இருக்காது அது எதனால் நம்மளுக்கு கிடைக்குமா இல்லை கிடைக்கவே கிடைக்காதா அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ அதனால வீடியோவை அப்டு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொல்லாத கூட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கலாம் ஸோ அதனால லாஸ்ட் ஸ்டோரிக்கு பாருங்கள் அப்படின்னா உங்களுக்கு புரியும் ஸோ மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு வேறு சிம் ஏர்டெல்லோ இல்லை வேறு சிம் யூஸ் இருக்கீங்க அப்படின்னா நான் போட்ட ஜியோ வீடியோ உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு புரியற சான்ஸ் இருக்குது அதனால் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ அப்படியே அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நமக்கு ஜியோ சிம் கொடுத்தாங்க ஸோ இது வந்து முன்னாடி டெய்லி டூ ஜிபி டேட்டா ஆட் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு புது அப்டேட் கொடுத்தாங்க ஒரு த்ரீ மந்த்சுக்கு ஃபைவ் ஜிபி டேட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங் கொடுத்தாங்க ஸோ அதுவும் வந்து த்ரீ இல்லை ஒவ்வொரு மந்த்துக்கு ஃபைவ் ஜிபி ஃபைவ் ஜிபி டேட்டா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஜியோவே கொடுத்தாங்க நம்ம அதெல்லாத்தையும் நம்ம வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு கொடுத்த ஒரு மந்த்துக்குரிய அந்த ஃபைவ் ஜிபி டேட்டா ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன் ஸோ இப்போ நான் மறுபடியும் வந்து அந்த ஃபைவ் ஜிபி டேட்டா எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிப்போம் அது ரெனிவல் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த ரெனிவல் ஆகிறது ஒரு மந்த்துக்கு ஒவ்வொரு ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்போம் அந்த ஓவர் மந்த் எப்போன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஜியோ ரீசார்ஜ் பண்ணியிருப்பாங்க அதை அந்த ரியோ ரீசார்ஜ் பண்ண டேட்டிலேருந்து முப்பது நாள் கழிச்சு உங்களுக்கு மறுபடியும் ரீசார்ஜ் ஆகிருக்கும்னு சொல்லியிருப்போம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஃபைவ் டேட்டா யூஸ் பண்ணியிருப்பாங்க நீங்களும் ஃபைவ் ஜிபி வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அவங்களும் அதே மாதிரி ஜீரோ எம்பி காலி பண்ணியிருப்பாங்க அதாவது மொத்த ஐநூறு எம்பி அதாவது நம்மளுக்கு கொடுத்த அந்த அஞ்சு ஜிபி டேட்டாவும் காலி பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு கொடுத்த டேட்டாவும் நீங்கள் காலி பண்ணியிருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஃபைவ் ஜிபி டேட்டா கிடச்சிருக்கும் இல்லை உங்களுக்கு ஃபைவ் ஜிபி டேட்டா கிடைக்கும் அவங்களுக்கு கிடச்சிட்டு இருந்திருக்காது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நம்மளுக்கு கிடைக்கல அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் அதாவது உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ண டேட்டுக்கும் அவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ண டேட்டும் டிஃபரன்ஸ் இருக்கும் ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த டேட்டில் தான் ரீசார்ஜ் பண்ணுவாங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் ஸோ வந்து ப்ரோ எனக்கு வந்து ஃபைவ் ஜிபி டேட்டா இப்போ கிடைக்குமா கிடைக்காதா என் ஃப்ரெண்டுக்குலாம் கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைவ் ஜிபி டேட்டா கிடைக்கும் நீங்கள் ஜியோஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா ஜியோ எஸ்க்குமே அவங்க வந்து கொடுப்பாங்க கவர்மெண்ட் சிம் யூஸ் பண்ணுற எல்லா ஜியோசுக்குமே அவங்க கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபைவ் ஜிபி டேட்டா வந்து கொடுப்பாங்க ஆனால் உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து இப்போ சப்போஸ் வந்து இன்னைக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு கொடுக்குற சான்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு எப்போ ஆகும்

பாருங்க அப்பப்போ வந்து நெட்ஒர்க் ஆன் பண்ணி பார்த்துட்டு இருங்க அப்படிலாம் உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் ரொம்ப வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜூலை டுவெண்ட்டி ஃபோர்லேருந்தே அவங்களுக்கு ரினியூவல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு வந்து ஜூலை டுவெண்ட்டி செவன் இருந்தே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண டேட் வேறு எனக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண டேட் வேறு ஸோ அதனால தான் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறது வந்து டைம் வந்து வேறு மாதிரி இருக்கு அதே மாதிரி அவங்க எக்ஸ்பயர் ஆகிற டேட் வந்து ஜூலை டுவெண்ட்டி அதாவது செப்டம்பர் டுவெண்ட்டி டூவில் இருக்குது எனக்கு வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது அவங்களுக்கு வந்து டேட்டே மாறி இருக்குது அதாவது டேட்டில் அந்த டைமே மாறி இருக்குது எனக்கு நைன் நைன் பிஎம் போட்டிருக்கு அவங்க நைன் செவன் பிஎம் போட்டிருக்கு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜுக்கு ஒவ்வொரு மாதிரி ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு மாதிரி தான் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் வந்து ஆக்டிவேஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோ நல்லா க்ளியர் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபைவ் ஜிபி டேட்டா கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு மந்த்துக்கு ஒவ்வொரு ஃபைவ் ஜிபி டேட்டா கண்டிப்பாக வந்து ஒரு ஜியோ யூசர் சார் நீங்கள் கவர்மெண்ட் சிம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஆனால் வந்து என்னன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணி அப்படின்னா கிடைக்கும் எனக்கு வந்து ஜூலை டுவெண்ட்டி செவன் நான் வெயிட் பண்ணால் எனக்கு ஜூலை டுவெண்ட்டி செவனில் கிடைக்கும் இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் ரொம்ப வந்து ஜூலை டுவெண்ட்டி ஃபோரில் அவங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு ஸோ அதனால் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜூலை டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே வந்து ஒரு சில பேர் நிறைய பேருக்கு வந்து ஆக்டிவேட் ஆன சான்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு ஜியோ சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்துட்டு நீங்கள் வந்து கலிட்டி வச்சிருக்கீங்களோ இல்லை வந்து சிம் ஆக்டிவேட் பண்ணாமல் ரொம்ப நாள் ஒரு ஓரமாக வச்சிருக்கனாலோ எடுத்து வேண்டும் மாட்டி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து அந்த ஃபைவ் ஜிபி டேட்டா வந்து கொடுப்பாங்க ஸோ அப்படி இல்லைனாலும் லேட்டாக போட்டாலும் அந்த ஃபைவ் ஜிபி டேட்டா கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணிட்டு வந்து அப்படின்னா ஊடாக அந்த டூ ஜிபி டேட்டா கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் அந்த வீடியோ எல்லாமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் எனக்கு என்னோட சிம் ஆக்டிவேட் டேனக்கு அப்புறம் அதை பற்றி நான் உங்களுக்கு லைவ் வீடியோவே போகிறேன் ஸோ இல்லாமல் ஏதாச்சும் மெசேஜ் வருமா இல்லை அதை பற்றி எல்லாம் கிளியரானாலும் எஸ்பெலேஷனோட உங்களுக்கு வீடியோ போகிறேன் ஸோ வேறு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுலாம் அப்படி பிடிச்சிருச்சி